எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது அண்டர்ஆர்ம் வந்து நல்லா ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நெக்கில் வந்து செயின் போடுறதால அந்த லைன் ஃபுல்லாகவே நல்லா பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பேக் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் எப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு பெருசாக நம்ம எதுவுமே கடையில் வாங்க தேவையில்லைங்க. ஒரு சில பொருள் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சே வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடானா நிறைய பேர் டவுட் கேட்பீங்க, இந்த மாவு ஆட்டம் போது போடுவோமே அந்த உப்பான்னு கேட்குறீங்க. எஸ்னா அதுதான், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும். அடுத்ததாக நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு நம்மளோட ஸ்கின்னை நல்லா வந்து அதாவது கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மஞ்சத்தூள் தான். உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் இந்த பேக் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூளுக்கு பதிலாக ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹனி தான். நான் வந்து ஒரு 5 drops மட்டும் இதில் தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 drops அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும், புளிச்சிருக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்ம பேக்குக்கு போட வேண்டிய எல்லா திங்ஸுமே வந்து ஆட் பண்ணிவிட்டோம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணல, ஸோ ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரோஸ் வாட்டர் தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த பேக்கை ப்ரைவேட் பார்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ்க்கு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க, அவங்களுக்கு கையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அதாவது எல்போக்கு கீழே வந்து ரொம்ப பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும், அதாவது சன்டன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த பேக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஈவனான ஸ்கின் டோன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் நெக்கோ இல்லை ஹேண்ட்ஸோ வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேக்கை அப்ளை பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்ச் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 day சேலஞ்ச் அப்படின்னு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா லெமன்க்கும் கர்ட்க்கும் நான் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன். லெமன்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டைப்புக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம், ஜென்ஸ் எடுத்து யார் வேணாலும். வீக்லி 2 times மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பாடி ஃபுல்லாகவே ஈவனான ஸ்கின் டோனில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சவிதா. பை பை, டேக் கேர்.